ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா விநாயகர் சதுர்த்தியெல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டீங்களா? குழந்தைகளா இன்னைக்கு விநாயகருக்கும் முருகருக்கும் சண்டை வந்துருச்சு. அந்த ஞானப்பழம் தான் அதுக்கு காரணம். என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? வேடப்பட்டி பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூருங்கிற கிராமத்துல சிவனும் பார்வதியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. பார்வதி, நேத்து நல்லா மழை பெஞ்சிருக்கு, அதனால வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு காடெல்லாம் உழுதுட்டு வரேன். சிவபெருமானே, மறக்காம மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. சிவபெருமான் டிராக்டர் எடுத்துட்டு உழவு ஓட்ட காட்டுக்கு போயிட்டாரு. சிவபெருமான் வரதுக்குள்ள சீக்கிரமா போய் ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்துடணும். ரொம்ப நாளா சாத்துக்கு போய் வேற. காளிதேவி ரொம்ப தூரம் நடந்து காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்தவனே காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. திடீர்னு அவ்வளவு சத்தம் கேட்டனால காளிதேவி பயந்துட்டாங்க. அதனால பாதுகாப்புக்காக ஒரு பையனை அவங்களே உருவாக்குறாங்க. தம்பி, நான் தான்ப்பா அம்மா, நான் தான் உன்னை உருவாக்கி உயிர் கொடுத்துருக்கேன். இந்த ஆத்துக்கு போய் குளிக்க போறேன், யாருமே வராம நீ தான் பாத்துக்கணும். கவிதாயே, நீங்க சொன்னபடி நான் அப்படியே செஞ்சிருவேன். காளிதேவி ரொம்ப நிம்மதியா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வெளியே காவல் காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு சிவபெருமானே வந்தாரு. நில்லுங்க, எங்க போறீங்க? பார்வதி தேவி உள்ள குளிச்சுட்டு இருக்காங்க, யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. உங்களை விட மாட்டேன். நான் சிவபெருமான், அவரோட கணவர். விடு. பாரு, யார் வந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, நான் விட மாட்டேன். தம்பி, ஒழுங்கா விடுறியா இல்லையா? போ, நான் விடவே மாட்டேன், திரும்பி போங்க. இதனால கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் தான் சூளாயத்தை எடுத்தாரு. சூளாயத்தை எடுத்து அந்த பையனோட தலை இல்லாம பண்ணிட்டாரு. சத்தம் கேட்டு பார்வதி தேவி ஓடி வந்தாங்க. சிவபெருமானே, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? அவன் தான் என்னோட குழந்தை, ஒழுங்கா அவன் உயிரை விட்டு கொடுங்க. அதை கேட்ட சிவபெருமான் காட்டுக்குள்ள போய் ஒரு மிருகத்தை பார்த்தாரு. அதான் யானை. அந்த யானையை எடுத்துட்டு வந்து அந்த பையன் கிட்ட வச்சாரு. அந்த பையனோட தலையும் யானையோட தலையும் ஒன்னாச்சு. தலை சேரட்டும், உருவம் மாறட்டும் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா யானை முகத்து கொண்ட ஒரு பையன் உருவானா. அது யாருன்னா, அதுதான் நம்ம விநாயகர். சிவன், பார்வதி, விநாயகர் மூணு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரே குடும்பமா அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன இது, நான் இருக்கிற இடத்துல இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இவங்களை நான் சந்தோஷமா வாழ விடவே மாட்டேன். விநாயகா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ நல்லா கவனமா கேட்டுக்கோ. மகிஷாசுர சக்தி என்ன அழைக்குது. அந்த மகிஷாசுர சக்தியை பெறறதுக்காக நான் ஆழ்கடல்ல போய் 48 மண்டல தவத்துல இருக்கணும். அது வரைக்கும் உன் தாயாரையும் தாயார் வயிற்றில் இருக்கிற தம்பியும் நீ தான் பாத்துக்கணும். சரி தந்தையே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சிவபெருமான் ஆழ்கடல்ல மகிஷாசுர சக்திக்காக கடும் தவத்துல இருந்தாரு. சிவபெருமான் இல்லாத தெரிஞ்சுட்டு அந்த பல்லருக்கே ஊருக்குள்ள வந்துட்டா. என்ன விநாயகா, நீ உன்னோட அம்மாவை தம்பியை பாதுகாக்கறியா? உன் அப்பாவை பாதுகாக்க மாட்டியா? நான் அவரை ஆழ்கடல்ல மூழ்கடிக்க போறேன். ஏ பல்லருக்கி, வேண்டா பல்லருக்கி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். விநாயகர் சிவபெருமான தேடி ரொம்ப தூரம் ஆழ்கடல்ல தொலைவுனாரு. கடைசியா சிவபெருமான கண்டுபிடிச்சிட்டாரு. தந்தையே, சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஆபத்து, தவத்தில இருந்து வெளியே எந்திரிச்சு வாங்க. ரொம்ப நேரம் தண்ணிலயே இருந்தனால மூச்சு முட்டி விநாயகரே மயங்கி. என்ன விநாயகா, சீக்கிரமா டயர்ட் ஆயிட்ட? நான் உன்னை என்ன எதிர்பார்க்கறவங்க கிட்ட, உங்க அப்பா மட்டும் காப்பாத்தினா பத்தாது, உங்க அம்மாவே காப்பாத்தணும். ஏன்னா உங்க அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. மறுபுறம் ஊருக்குள்ள காளிதேவி மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன பார்வதி, பிரசவ வலி வந்துருச்சா? குட்டி சிவன் வரப்போறாரு தானே? இரு இரு, உன் பையன்கிட்ட சொல்றேன். காயே, மயங்கிட்டீங்களா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எப்படியாவது நான் உங்களை காப்பாத்துறேன். விநாயகா, நீ ஒன்னும் பயப்படாத, என் உயிர் ஒன்னும் முக்கியம் இல்ல. நீ போய் ஃபர்ஸ்ட் சிவபெருமான் உயிர் தான் முக்கியம், அவரை போய் காப்பாத்து. என்ன விநாயகா பண்ற, உங்க அப்பாவை நான் மொத்தமா அழிக்க போறேன், போய் காப்பாத்து முடிஞ்சப்போ. கடவுளே, எனக்கு ஏதாவது வழிகாட்டு. விநாயகர் தண்ணிக்குள்ளேயே போறாரு. மூச்சு முட்ட முடியாம மறுபடியும் மயங்கிட்டாரு. சிவனும் விநாயகரும் தண்ணிக்குள்ளேயே மயங்கிட்டாங்க. ஊருக்குள்ள காளிதேவி இருக்காங்க, காப்பாத்த யாருமே இல்ல. நேரத்துலதான் ஊருகள் இருக்கிற மாடுகள் எல்லாருமே வந்து காளிதேவி சுத்தி நின்னுச்சு. அந்த மாடுகள் எல்லாமே காளிதேவியை பாதுகாத்து நின்னுச்சு. அந்த பார்வதி தேவிக்கு கடைசியா ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுதான் முருகர். அந்த முருகருக்கு எல்லா சக்தியுமே பார்வதி தேவி கொடுத்தாங்க. முருகா, என்னோட சக்தி மூணு சக்தியும் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ சீக்கிரமா போய் உன் தந்தை அண்ணனையும் காப்பாத்து. சரி தாயே, நான் இப்பொழுதே செல்கிறேன். தேவலே, என்னோட வாகனமா நீ வரியா? முருகர் அங்கிருந்து தண்ணிக்குள்ள போனாரு. ஆழ்கடலுக்குள்ள போய் மயங்கி கிடந்த விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் தன் கையை வச்சு சக்தி கொடுத்தாரு. ஒரு வழியா ரெண்டு பேருமே பொழச்சிட்டாங்க. விநாயகரும் சிவபெருமானே எந்திரிச்சாங்க. முருகா, உனக்கு எல்லா சக்தியும் இருக்கு, நீ போய் பல்லருக்கி அழிச்சிட்டு வா. சரி தந்தையே. ஏ பல்லருக்கி, இங்க வா, நான் உன்னை அழிச்சே தீரணும். முருகர் தன்னோட வேலாயுத சக்தியை வச்சு அந்த பல்லருக்கி அழிச்சிட்டாரு. அப்படியே விநாயகரும் முருகரும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நாட்கள் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் ஓடிச்சு. என்ன தைரியம் இருந்தா, என் அக்காவான பல்லருக்கி நீங்களே அழிச்சிட்டு இப்ப ரெண்டு சந்தோஷமா இருக்கீங்க. உங்களை நான் சந்தோஷமா விட மாட்டேன். இப்பவே நான் உங்க ரெண்டு கலகத்தை மூட்டி விட போறேன். அந்த நேரத்துல அந்த மொட்டைக்கண்ணி ஹனுமானா மாறிட்டா. என்ன விநாயகரா, முருகா, ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க தந்தை கிட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு, அந்த ஞானப்பழம். அந்த ஞானப்பழம் உங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அப்படியா ஹனுமா, ரொம்ப சந்தோஷம். அப்ப ஆள் சக்தி எல்லாம் கொண்டவன் நான் தான்.
அப்ப அது எனக்கு தான் கிடைக்கும். உனக்கு எப்படி முருகா அது கிடைக்கும்? மூத்தவன் பிறந்தவன் நான் தான், தலைப்பிள்ளைக்கு தான் கிடைக்கும், எனக்கு தான் கிடைக்கும். விநாயகா ஆதிசக்தி கொண்டவன் நான் தான், உங்களை ஆபத்திலிருந்து மீட்டல்ல. அப்ப எனக்கு தான் கிடைக்கணும். சண்டை போட வேண்டாம், வா தந்தை தாயிட்டே கேட்டுக்கலாம். இந்த ரெண்டு பேரும் பறந்து போய் ஊருக்குள்ள நின்னாங்க. சிவபெருமானே உங்ககிட்ட இருக்கிற ஞானப்பழம் எனக்கு தான் முருகர்கிட்ட சொல்லிருங்க, நான் தானே மூத்த பையன் விநாயகன். ஞானப்பழத்தை பத்தி உங்க ரெண்டு பேருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன், யார் சொன்னா உனக்கு? ஓஹோ அப்புறம் ஞானப்பழம் ஒண்ணு இருக்கா? அப்ப அது எனக்கு தான் விநாயகர்கிட்ட சொல்லிருங்க. ஏ விநாயகா அந்த ஞானப்பழம் எனக்கு தான். விநாயகா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க, அது எனக்கு தான் வேணும். குழந்தைங்களா ரெண்டு பேரும் யாரும் சண்டை போட வேண்டாம். சிவபெருமானே அந்த ஞானப்பழம் யாரு கிடைக்கணும் நீங்களே தீர்வு சொல்லிருங்க. ரொம்ப நாளா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. சரி உங்கள யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானப்பழம். முருகர் அங்கிருந்து கிளம்பி வேகமா உலக சுத்த போயிட்டாரு. பின்னாடியே விநாயகரும் போனாரு. முருகர் ஒவ்வொரு கண்டங்களா உலகத்தை சுத்தி போய்கிட்டே இருந்தாரு. ரொம்ப தூரம் பயணம் பண்ண விநாயகரும் களைப்படைஞ்சனால ஒரு காட்டு பக்கம் நின்னாரு. இந்த காட்டுக்குள்ள மாடுகளும் கண்ணுக்குட்டி பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஏ லட்சுமி மேகமலை காட்டுக்குள் போக கூடாது, எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்குது, அங்க ஒரு சிங்கம் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அது உன்னை சாப்பிட்டுரும். சாரி சாரிமா மிரட்டாதீங்க, நான் இனிமேல் போக மாட்டேன். சரிடா செல்லம், நீ உலகமே நீ தானே, அதனாலதான் திட்டின, இனிமேல் போக கூடாது சரியா? இத கேட்ட விநாயகருக்கு அப்பதான் ஒண்ணு தோணுச்சு. அந்த கண்ணுக்குட்டிக்கு அவங்க அம்மா தான் உலகமா? அப்ப எனக்கு எங்க அம்மா அப்பா தான் உலகம். இதுக்கான பதில் இதுதான், நான் போற உடனே. அங்கிருந்து கிளம்பி விநாயகர் ஊருக்குள்ள வந்து சேர்ந்தாரு. நீங்க சொன்ன விடயத்துக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு, நீங்க தான் எனக்கு உலகம், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. விநாயகர் ரெண்டு பேருக்கு கல்லி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. விநாயகா இந்த ஞானப்பழம் உனக்கு தரேன், நீ தான் நான் வச்ச தேர்வுல பாஸ் ஆயிட்ட. இந்த ஞானப்பழத்தை எடுத்து சிவபெருமான் விநாயகருக்கு கொடுத்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட முருகர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சாரு. தந்தையே நான் தான் உலகத்தை எல்லாம் உலகத்தையும் சுத்தி வந்தேன், அப்ப இது எனக்கு தான் கிடைக்கணும், ஆனா நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க, அந்த விநாயகருக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ இல்ல முருகா, விநாயகர் சொன்னதுதான் சரியான பதில், அதனாலதான் ஞானப்பழத்தை வந்து தந்தேன். போங்க தந்தையே, நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க, இனிமேல் யாரும் என்கிட்ட பேசாதீங்க. இதெல்லாம் கேட்காத முருகர் அங்கிருந்து கோபமா கிளம்பி போயிட்டாரு. விநாயகா உன் தம்பி கோவத்துல போயிட்டா, நீ தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும் போப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தாயே, நான் போய் தம்பியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். விநாயகர் போய் முருகர் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாரு. குழந்தைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.